டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/3/2023 மாசி மாதம் 23 நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உணவு விஷயத்தில் இன்று கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படும். உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கையை வசந்தத்தையும் சந்தோஷத்தை தரும். மன இறுக்கத்தை தீர்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் அபிவிருத்தி, ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் பிள்ளைகள் ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதற்கு சிறிது மன வருத்தம் இருந்தாலும் அவர்கள் எதிர்காலத்திற்கு நலன் என்பதனால் அதை விட்டுக் கொடுத்தே தீர வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உண்டு என்பதனால் அதற்கேற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருக்கக்கூடிய இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள், மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கை தரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், தைரியங்கள், தன்னம்பிக்கை, எடுத்த காரியம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாப வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலங்கள். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சிறிய கோபங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, துணை அல்லது துணைவியார் மனம் விட்டு பேசுவதும், அவர்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் செய்து கொடுப்பதும் நன்மை தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்விகமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் டக்கு டக்குன்ற நிவர்த்தி ஏற்பட்டாலும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அனாவசிய செலவுகள் தேவையில்லாமல் செலவுகள் காணப்படும். வங்கி அட்டைகளை பயன்படுத்தி தேவையில்லாத வம்பு தும்புகளுக்கு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், அசையாமசிய பொருள் சேர்க்கை, புது முயற்சி, வெற்றி திருவினையாக்கம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு டக்குன்ற கை கூடக்கூடிய அமைப்பு. வார்த்தைகள் விஷயத்தில் தெருத்தெடுவே வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான ஏற்றமும் அனுகூலங்களும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், புது முயற்சி, வெற்றி திருவினையாக்கம், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்விகமும் சந்தோஷமும் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று இருக்கக்கூடிய அமைப்புக்கு பெரிய அளவு சந்தோஷமும் அனுகூலங்கள் காணப்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஒரு சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷம்
சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெரிய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் காணப்பட்டால் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்ய வேண்டாம். அந்த காலத்தில் உறவினர்கள் விஷயத்தில் இந்த கோபம் அந்த கோபம் எல்லாம் காட்டாமல் இருப்பது நன்மை தரும். சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் தரும். பதட்டம் இல்லாமல் குறைத்து கொள்வது நன்மை தரும். வார்த்தைகள் விஷயத்தில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் மனதில் தெளிவும் சந்தோஷமும் பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அசையமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தை தரும். பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மேலதிகார வார்த்தைக்கு மதிப்பும் கொடுத்து உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், பழக்க வழக்கத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்தில் சென்றுவிட்டு வருகின்ற சமயத்தில் புது அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். அந்த விஷயத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்ற அபிவிருத்திக்கு உண்டான நல்ல காலகட்டம். தொழிலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு ஏற்படும். ஆணாக பெண்கள், பெண்களாக இருந்த ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நீங்கள் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்ட குறையும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். திடீர் பண வரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். மேலதிகாரிகள் உங்களை முழுவதுமாக நம்பக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் வழக்கு போன்ற விஷயம் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும். தொழிலிலிருந்து பெரிய அளவு ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலங்கள் சந்தோஷங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.